வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல பச்சரிசி கொழக்கட்டை, அதாவது பச்சரிசியில சகப்பரிசி இருக்கும் இல்லையா, அந்த மாவு போட்டு கொழக்கட்டை செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு உலக்கு மாவு எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் சீனி, கொஞ்சமா உப்பு, அவ்வளவுதான். இது வந்து இன்ஸ்டன்ட் கொழக்கட்டை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க ஜீனா ஒரு துளி கூட போட்டுக்கலாம், ஏன்னா உப்பு கம்மியாக தான் போட்டுக்கோ. இன்னொரு அரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பா இருந்தா. சாதாரணமாக என்ன செய்வோம்னா, மாவை வறுத்துட்டு அதை அப்புறம் ஆற வச்சு வெந்நீர் ஊற்றி பசிவோம். இது அப்படிலாம் இல்லை, அப்படியே மாவு எடுக்கிறோம், ஜீனி உப்பும் போடுறோம், தேங்காய் போடுறோம், பச்சை தண்ணி ஊற்றி தான் நம்ம பிணைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கெட்டியாக பசஞ்சுக்குவோம். அவ்வளோதான், நல்லா பசஞ்சாச்சு. நான் உலக்கு மாவு எடுத்தேன், இதுக்கு வந்து முக்காட்டம் கூட தான் தண்ணி ஊற்றி பசஞ்சிருக்கேன். நல்லா பசஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொழக்கட்டை செய்யலாம். கொழக்கட்டை நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி மாவு நிறைய பெருசாக எடுத்து இந்த மாதிரி பிடிப்போம் இல்லையா. இந்த மாதிரிலாம் பண்ணால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இது பழைய காலத்து பலகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கொழக்கட்டையாக இல்லாமல் சின்ன சின்னதாக தட்டி தட்டி போடணும். தட்டி தட்டி போடலாம், இல்லைன்னா பால் கொழக்கட்டை மாதிரி நெட்டு நெட்டாக போட்டுக்கலாம். கப்பில் அள்ளி கொடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், இதில் இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க, நமக்கு வேலையும் ஈஸி. இந்த சிகப்பரிசிங்கனால கொஞ்சம் சத்து கூட. இதில் இது வந்து சொர்ணவாள அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பூரா மாவையும் கொழக்கட்டையாக உருட்டிட்டு பார்க்கலாம். இந்த இட்லி சட்டியில் ஆவியில் தான் அவிக்க போகிறோம். போதும், நீ இந்த மாவையும் உருட்டியாச்சு. அதாவது இந்த மாதிரி தட்டு போட்டுக்கோ, இந்த மாதிரி உருட்டி போட்டிருக்கோம், இந்த மாதிரி போட்டுக்கோ, இந்த மாதிரி நீளமாகவும் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல டிசைனில் பண்ணால் பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி வச்சு துணி போட்டு தட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் கொட்டிடுவோம். இப்போ நம்ம செஞ்ச கொழக்கட்டையெல்லாம் இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 7 நிமிஷம் இருந்தால் போகும், 7 நிமிஷம் இருந்தால் போகிறோம், வெந்துடும். நம்ம எடுத்து பார்க்கும்போது கலரே நமக்கு தெரியும் வந்துருச்சா அப்படின்னு. அதை பார்த்து நம்ம எடுத்துடலாம். இப்போ இட்லி பாத்திரம் வச்சு 7 நிமிஷம் ஆச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு. திறந்து பார்க்கலாம், நல்ல கலர் மாதிரிக்கும். அடுப்பு அமர்த்திடும். நம்ம ஒரு உலக்கு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய கப்பு நிறைய வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.